காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் இருக்க முக்தீஸ்வரர் கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுகளோட விளக்கத்தை ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் கல்வெட்டு, இது மூன்றாம் குலோத்துங்கனின் ஐந்தாம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1183. களத்தூர் கோட்டத்து ஊழலூர் ஊரை சேர்ந்த புதுப்பாக்கம் ஊர் தலைவன் நாதன் என்பவன் ஆற்றூர் ஆளுடையார் கோயிலில் ஒரு சந்து விலக்கிருக்க இரண்டு பழக்காசுகளை இக்கோயில் சிவபிராமணர்களிடம் கொடுத்துள்ளான். இரண்டாம் கல்வெட்டு, இது மூன்றாம் குலோத்துங்கனின் ஐந்தாம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1183. திருவதிகை திருவிராட்டானமுடையார் கோயிலை சார்ந்த தேவரடியால் பிரான் என்பவள் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டு கோட்டத்து ஆற்றூர் என்கின்ற ராஜராஜ நல்லூர் திரு முத்தீஸ்வரமுடையார் கோயிலில் சந்தி விளக்கு ஒன்று வைத்துள்ளாள். மூன்றாம் கல்வெட்டு, இது மூன்றாம் குலோத்துங்கனின் ஐந்தாம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1183. ஆற்றூர் நாட்டு ஆற்றூர் என்கின்ற ராஜராஜ நல்லூர் ஊரில் உள்ள திரு முத்தீஸ்வரமுடையார் கோயில் சிவபிராமணர்கள் களத்தூரை சார்ந்த ஒருவனிடமிருந்து பொருள் பெற்று கொண்டு சந்தி விளக்கு ஒன்றெரிக்க சம்மதித்துள்ளனர். நான்காம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 20ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. வரலாற்றாண்டு கிபி 1236. இக்கோயிலில் இவ்வூரை சார்ந்த சேக்கிழான் அரிய பிள்ளை செல்ல பிள்ளை என்பவன் இரண்டு சந்தி விளக்குகள் எரிப்பதற்காக இக்கோவில் சிவபிராமணர்களிடம் இரண்டு மாடை பொன் கொடுத்துள்ளான். ஐந்தாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 21ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு 1237. இக்கோவிலில் இவ்வூரை சார்ந்த தேவன் வடுகநாதன் என்பவன் ஒரு மாடை பொன்னினை இக்கோயில் பிராமணர்கள் வசமளித்து ஒரு சந்தி விளக்கெரிக்க வழிவகை செய்துள்ளான். ஆறாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 21ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு 1237. அருளாள பெரிய பிரான் என்பவன் இக்கோவிலில் எடுப்பித்த விநாயக பிள்ளையார் சந்நிதியில் ஐப்பசி மாதம் முதல் சந்தி விளக்கொன்று எரிப்பதற்கு இக்கோயில் காணியுடைய பிராமணன் வசம் ஒரு மாடை பொன் அளித்துள்ளான். மேலும் இக்கோயிலில் கார்த்திகை மாதம் முதல் இரு நாழி அளவு எண்ணெய் அளிக்கவும் ஏற்பாடு செய்துள்ளான். ஏழாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 21ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு 1237. மாப்பூதி பொன்னம்பல கூத்தார் மழையாழ்வான் என்பவன் இவ்வூர் கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் மூன்று சந்தி விளக்குகள் எரிக்க வழிவகை செய்துள்ளான். எட்டாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 26ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1242. இக்கோயிலை சார்ந்த இரண்டு சிவ பிராமணர்கள் இவ்வூரை சார்ந்த உடையூர் கிழவன் மாசரு ஜோதி என்பவனிடமிருந்து ஒரு மாடை பொன் பெற்று கொண்டு இக்கோயிலில் ஒரு சந்தி விளக்கு எரிப்பதாக உறுதியளித்துள்ளனர். ஒன்பதாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 26ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1242. மாம்பாக்கம் ஊர் தலைவன் ஆற்றூர் என்கின்ற ராஜராஜநல்லூர் ஊர் கோயிலில் சந்தி விளக்கெரிக்க ஒரு புது காசு தானமளித்துள்ளான். பத்தாம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 28ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1744. ஆற்றூர் என்கின்ற ராஜராஜநல்லூர் ஊர் மக்களுக்கு மதுராந்தக பொத்தப்பி சோழன் ஆணையிட்டுள்ள செய்தி. இவ்வூர் வழித்துணையப்பன் ஈஸ்வரமுடையார் கோயிலுக்கு இரண்டு வேலி நிலம் குடிநீங்கா தேவதானமாக இறையிலாக கொடுத்துள்ளான். இந்நிலங்களின் வரி வருவாயினை கோயில் தானத்தாரிடம் அளிக்க ஊர் சபையினருக்கு ஆணையிட்டுள்ளான். பதினோராம் கல்வெட்டு, இது மூன்றாம் ராஜராஜனின் 29ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1245. இக்கோயிலில் இரண்டு சந்தி விளக்கெரிக்க இவ்வூரை சார்ந்த மாப்பூத்தி திருச்சிற்றம்பலமுடையார் ஆட்கொண்ட பள்ளியாழ்வான் என்பவன் இக்கோயில் சிவபிராமணர்கள் வசம் இரண்டு மாடை பொன் கொடையளித்து விளக்கெரிக்க ஏற்பாடு செய்துள்ளான்.
12ஆம் கல்வெட்டு. இது 3ஆம் ராஜராஜனின் 29ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1245. இக்கோவிலில் 3 சந்தி விளக்குகள் எரிக்க 1 மாடை பொன் இக்கோயில் சிவபிராமணர்கள் வசம் கொடுக்கப்பட்டுள்ளது. 13ஆம் கல்வெட்டு. இது 3ஆம் ராஜராஜனின் 29ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1245. நற்றாய நல்லூர் ஊரினான பெருவிளக்கன் உடைய பிள்ளை என்பவன் இக்கோவிலுக்கு 1 சந்தி விளக்கெரிக்க 1 மாடை அளித்துள்ளான். 14ஆம் கல்வெட்டு. இது 2ஆம் கோப்பெருஞ்சிங்கனின் 5ஆம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1248. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தெற்கு திருவாசலில் தனது பெயரால் சொக்கசியன் திருநிலை என்னும் பெயரில் 7 நிலைகளை கொண்ட கோபுரம் செய்ய வேண்டி இவ்வூரில் இருந்த 364 வேலி நிலத்தின் தேவதானம், திருவிடையாட்டம், பிடாரிப்பட்டு, துக்கைப்பட்டி, பள்ளி சந்தம் உட்பட 44 வேலி நிலம், மகா விபூதி சதுர்வேதி மங்கலத்தின் 12 வேலி நிலம், பட்டவிருத்தி 1 வேலி நிலம், கடிகையார் நிலம் 3¼ ஆக மொத்தம் 62¼ வேலி நிலம் நீக்கி மீதமுள்ள 301¾ வேலி நிலத்தின் அனைத்து வரிகளையும் அழகியசியான் அவனியால பிறந்தான் காடவன் கோப்பெருஞ்சிங்கன் கொடையாக வழங்கியுள்ளான். இக்கல்வெட்டினை ஆற்றூரிலும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலும் வெட்டி கொள்ள உத்தரவிட்டுள்ளான். இந்த ஆவணத்தில் கோப்பெருஞ்சிங்கன், குருகுலராஜன், வில்லவராஜன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். 15ஆம் கல்வெட்டு. இது 2ஆம் கோப்பெருஞ்சிங்கனின் 5ஆம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1248. 2ஆம் கோப்பெருஞ்சிங்கனை போற்றி புகழ்கிறது வடமொழியிலான இக்கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ. இது 3 உலகத்து அரசர்களுடைய முடிகளிலுள்ள மாணிக்கங்களுக்கு அலங்காரம் செய்வது. பூமியிலுள்ள கோ நரசிம்மன் கட்க மல்லனுடைய சாசனம். 3 உலக அரசர்களுக்கும் தலைவன். எல்லா உலகத்திலுள்ள அரசர்களுடைய தலையிலுள்ள ரத்தினத்தில் தன்னுடைய திருவரி தாமரைகளை வைத்தவன். சோழ ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். பாண்டிய மண்டலாதிபதி. தொண்டை மண்டலமான தாமரைக்கு சூரியன் போன்றவன். கர்நாடகமான சமுதிரத்திற்கு அகத்தியர் போன்றவன். ஆந்திரமாகிய சமுதிரத்திற்கு மந்தரமலை போன்றவன். சேதி மன்னனுடைய மலைக்கோட்டைகள், அகழிகள் இவற்றை அழித்து ஜெயப்பேரிகை முழக்கியவன். எதிரி அரசர்களை அமுக்குவதில் இயந்திர பொறி போன்றவன். பகை மன்னருடைய பெருந்தேவியரின் கன்னம், காது, கழுத்து இவற்றிலுள்ள மங்கள அணிகளாகிய நரிகளுக்கு சுழல் காற்று போன்றவன். அபிமான துங்கன், சங்கிராம ராமன், அசகாய வீரன், ஆகவ தீரன், பரத மல்லன், பாரத மல்லன், கட்க மல்லன், பல்லவகுல பாரிஜாதன், காடவகுல சூடாமணி, அவனி ஆல பிறந்தான், அவனிபாஜன ஜாதன், மங்கள நிலையன், வீர வினோதன், தியாகத்தை சோயப்பவன், பகை மன்னரின் அந்தபுரத்தை சிறைப்பிடிப்பவன், மல்லை காவலன், காஞ்சி காவலன், காவிரியை மணந்தவன், இலக்கிய பெருங்கடல், பார்க்கடலின் பிரிய நாயகன், பெண்ணை கேழ்வன், கனக சபாபதி, சபா சர்வகாரிய சர்வகால நிர்வாகன், கோப்பெருஞ்சிங்கன், சகலபுவன சக்கரவர்த்தி. கட்கமல்லனான அரசன் தொண்டை மண்டலத்திலுள்ள அரசர்களால் பிரசித்தமான ராஜராஜ நல்லூராகிய ஆத்தூர் நகரத்தையும் ஆளுடைய நாயனாருக்கு வெளிகோபுரம், மதில் 2 சுடரளவும் நிகழ்த்துவதற்குரிய பூஜை முதலியவற்றையும் செய்வித்தனன். எல்லா அரசர்களிடமிருந்தும் திரைப்பெரும் ஜெகதேக வீரனான கட்கமல்லன் பூமியை ஆண்ட காலத்தில் காஞ்சி கைப்பற்றப்பட்டது. அங்கம் கலங்கியது. மத்திய தேசம் முறியடிக்கப்பட்டது. அலகாபுரி மிகவும் நடுங்கியது. 16ஆம் கல்வெட்டு. இது 3ஆம் ராஜராஜனின் கல்வெட்டு. இக்கல்வெட்டு சிதைந்துள்ளதால் இதன் ஆட்சியாண்டும் வரலாற்றாண்டும் தெரியவில்லை. இக்கல்வெட்டின் பெரும் பகுதி சிதைந்து எழுத்துக்கள் மறைந்துவிட்டன. இக்கோவிலுக்கு விளக்கெரிக்க தானமளித்த செய்தி முழு விவரம் அறிய இயலவில்லை. 17ஆம் கல்வெட்டு.
இக்கல்வெட்டு சிதைந்துள்ளதால் அரசரின் பெயரும் ஆட்சியாண்டும் தெரியவில்லை. இதன் வரலாற்றாண்டு கிபி 13ஆம் நூற்றாண்டு. சிதைந்த இக்கல்வெட்டின் மூலம் தானத்தாரும் மகேஸ்வரரும் கைகோளரும் தானம் பெற்ற செய்தி சிலருடைய பெயர்கள் காணப்படுகின்றன. 18ஆம் கல்வெட்டு. இது மாரவர்மன் திருபுவன வீரபாண்டிய தேவரின் 12ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 14ஆம் நூற்றாண்டு. இக்கோவிலில் சிவ பிராமணர்களிடம் இவ்வூரை சார்ந்த உடையார் ஊர்த்தலைவன் திருவேகம்பமுடையான் அழகிய திருவானை காவுடையான் என்பவன் இக்கோயிலில் 1.5 சந்தி விளக்கெரிக்க 4 பசுவும் கன்றும் வழங்கியுள்ளான். 19ஆம் கல்வெட்டு. இது 2ஆம் மாரவர்மனின் 10ஆம் ஆட்சி கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1350. இக்கோயிலில் புரட்டாதி மாதத்தில் 9 கைகோளர்கள் 44 பணம் பெற்றுக்கொண்டு தங்கள் உபயமாக நடத்தி வந்தனர். திருக்காரோளி நாள் திருவிழாவினை எடுத்தான் என்கின்ற காளிங்கராயன் என்பவனும், 2ஆம் திருநாள் சிற்றம்பலவன் என்பவனும், 3ஆம் திருநாள் பெருமாள் என்கின்ற தொண்டை மண்டல காங்கேயன் என்பவனும், 4ஆம் திருநாள் வத்தராயன் மகள் முதலட்சி என்பவனும், 5ஆம் திருநாள் அறமலத்தான் என்கின்ற கண்டிய தேவன் என்பவனும், 6ஆம் திருநாள் திருநட்ட பெருமாள், 7ஆம் திருநாள் வல்லானை வென்றான் என்பவனும், 8ஆம் திருநாள் பாசன் என்பவனும், 9ஆம் திருநாள் காவன் தொண்டைமான் என்பவனும் 9 திருநாள்களையும் நடத்தி வைத்துள்ளனர். இக்கோயில் காணியுடைய சிவ பிராமணர்கள் 175 பணம் பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் முதல் 9 நாள் திருவிழாவினை தாங்களே நடத்துவதாக உறுதியளித்துள்ளனர். 20ஆம் கல்வெட்டு. இது வீரசாயன உடையாரின் 12ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1349. இக்கோயிலில் மூலதானம் இல்லாததால் தானத்தாரும் ஸ்ரீ மகேஸ்வரரும் தம்பிரானிடம் திருமுகம் வாங்கி திருநாமத்து காணியாக நிலம் விட்டுள்ளனர். 21ஆம் கல்வெட்டு. இது 2ஆம் புக்கண்ணனின் கல்வெட்டு. கல்வெட்டு சிதைந்துள்ளதால் ஆட்சியாண்டு தெரியவில்லை. இதன் வரலாற்றாண்டு கிபி 1404. திரு முக்தீஸ்வரமுடைய நாயனார் திருமடை விலாகத்தில் தலை இடை கடை வசிப்பவர்களிடம் தறி ஒன்றிற்கு கடமை 4 பணமும் ஆயம் 2 பணமும் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 22ஆம் கல்வெட்டு. இக்கல்வெட்டு சிதைந்துள்ளதால் அரசனின் பெயரும் ஆட்சியாண்டும் தெரியவில்லை. இக்கல்வெட்டில் விஜயநகர மெய்கீர்த்தியின் ஒரு சிறு பகுதி மட்டுமே உள்ளது. 23ஆம் கல்வெட்டு. இக்கல்வெட்டு சிதைந்துள்ளதால் அரசனின் பெயரும் ஆட்சியாண்டும் தெரியவில்லை. சிதைந்த இக்கல்வெட்டில் ஸ்ரீ மகேஸ்வரரும் தானத்தாரும் மனை பத்திரமும் கைகோளரும் கைகோள முதலிகளும் கூறப்படுகின்றனர். கோவிலுக்கு சந்திராதித்தவரை அனுபவிக்க நிலம் வழங்கப்பட்டுள்ளது. 24ஆம் கல்வெட்டு. இதன் வரலாற்றாண்டு கிபி 1917ஆம் ஆண்டு. இக்கோவில் 30/8/1919 அன்று பிங்கள வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. 25ஆம் கல்வெட்டு. இது கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஆற்றூர் உலரவர்க்கு 5ஆவது ஆட்சியாண்டில் அனைத்து வரிகளும் நீக்கி கொடுத்து காவல் பணி செய்திட பஞ்சநதி வாணனுக்கு கல்வெட்டி கொடுக்கப்பட்டது. 26ஆம் கல்வெட்டு. இது கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சோழ மன்னர்களின் ஒருவரான 2ஆம் ராஜராஜனின் 25ஆவது ஆட்சியாண்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டு கோட்டத்து ஆற்றூர் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு செங்காட்டு கோட்டத்து கோணாதி நாட்டு உரத்தூரிலிருந்த அமலைவார்கிழான் மாபுதிரியார் மகன் உய்யவந்த நாச்சியார் என்பவர் விளக்கெரிப்பதற்கு ஆனரி நாயகப்பட்டன் வசம் காசு அல்லது நிலம் கொடுத்திருந்ததாக தெரிகிறது. இக்கல்வெட்டு பூர்த்தியாகவில்லை என்பதால் அந்நாச்சியார் கொடுத்தது காசா நிலமா என்பது தெளிவாக சொல்ல முடியவில்லை. 27ஆம் கல்வெட்டு. இது கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இவ்வூரிலிருந்த கூக்கூர் உடையான் சந்தி விளக்கு ஒன்று வைப்பதற்காக மாடை ஒன்று காயிற்காணி உடைய சிவபிராமணர் நாயக்கப்பட்டன் என்பவனிடம் கொடுக்கப்பட்டது. 28ஆம் கல்வெட்டு.
திருப்புவன சக்கரவர்த்திகள் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு விளக்கொன்றும் வைப்பதற்கு மதுராந்தக திருக்கண்ணபட்டான் காசு கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம். இக்கல்வெட்டு துண்டு கல்வெட்டாக இருப்பதால் விரிவான செய்தியை அறிய முடியவில்லை. இந்த கோயிலோட தல வரலாறு பற்றியும் காஞ்சிபுரத்தில் நிறைய பழமையான கோயில் இருக்குது, அதை பற்றி நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.